ஹலோ எவ்ரிவன், எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு அவர் சேனல் தி ஃபேக்ட். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, சுற்றுலாத்தலமாக விளங்கும் மாலத்தீவை பற்றி தான். லெட்ஸ் கெட் இன் டு தி வீடியோ. மால்தீவ்ஸோட கேபிட்டல் மாலே. இதனோட கரன்சி மால்தீவியன் ரூஃபியா. பணம் அப்படிங்கிற கான்செப்ட் வரத்துக்கு முன்னவே பண்டமாற்று முறை, அதாவது பார்ட்டர் எக்ஸ்சேஞ்ச், புழக்கத்தில் இருந்திருக்கு. மிடிவல் டைம்ஸில் வாழ்ந்த மாலத்தீவு மக்கள் சங்குகளை கொண்டு தான் வணிகத்தில் ஈடுபட்டு இருந்திருக்காங்க. இதிலிருந்தே நம்ம தெரிஞ்சுக்கலாம் மாலத்தீவு மக்கள் கடல் வளத்தை சார்ந்திருந்தவங்கன்னு. இங்கு வாழக்கூடிய மக்கள் பேசக்கூடிய மொழி திவேகி. இங்கு நேஷனல் ஸ்போர்ட்ஸ் பாஷி. திவேகி மொழியில் பாஷினா எக் பிளான்ட். இந்த விளையாட்டு டென்னிஸ் ராக்கெட் மற்றும் டென்னிஸ் பால் யூஸ் பண்ணி விளையாடக்கூடிய விளையாட்டு. 1953 தான் இந்த கேம் மாடர்னைஸ் ஆகியிருக்கு. அதுக்கு முன்ன மரத்தாலான மட்டை, உடன் பேட் மற்றும் கோகோனட் லீவ்ஸ் ஆளான பால் யூஸ் பண்ணி விளையாண்டு இருந்திருக்காங்க. நெக்ஸ்ட் இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட் ஃப்ளாகை பற்றி தாங்க. மால்தீவியன் ஃப்ளாகில் இருக்கிற கலர்ஸ் க்ரீன், ரெட் அண்ட் ஒயிட். இதில் க்ரீன் பீஸ் மற்றும் கோகோனட் ட்ரீயை ரெப்ரசன்ட் பண்ணுது. ரெட் கலர் இண்டிபெண்டன்ஸ்க்காக லைஃபை சாக்ரிஃபைஸ் பண்ண பீப்புள்ஸ் பிளட்டை ரெப்ரசன்ட் பண்ணுது. ஒயிட் கிரசன்ட் இஸ்லாமை ரெப்ரசன்ட் பண்ணுது. உலக வரைபடத்தில் இந்திய பெருங்கடலில் ஈக்வடோரியல் ரீஜனில் பறந்து விரைந்திருக்கிற இந்த நாடு சுமார் 1190 தீவுகள் மற்றும் 26 அட்டோல்ஸ், அதாவது 26 பவளத்திட்டுகளால் ஆனது. இந்த 1190 தீவுகளில் 200 மட்டுமே மக்கள் வாழ்ந்து வராங்க. அந்த 200 சுற்றுலா பயணிகளுக்காகவே பயன்படுத்தப்படுகிறது. மால்தீவ்ஸ் அட்டோல்ஸ் என்று அழைக்கக்கூடிய இந்த நாடு லக்ஷத்தீவ் சாகோஸ் ஓர் அங்கமாக இருக்குது. இதில் இன்னொரு முக்கியமான ஃபேக்ட் என்னென்னா, ஆசியாவிலேயே சிறிய இஸ்லாமிய கண்ட்ரி இது தாங்க. மாலத்தீவு மக்களிடையே சண்டே ஃபியர் ரொம்பவே காமனாக இருக்குது. ஏன்னா மாலத்தீவில் ஃப்ரைடே அண்ட் சாட்டர்டே தான் வீக்கெண்ட். இது பெரும்பாலான இஸ்லாமிய கண்ட்ரிஸ் லைக் ஈஜிப்த், ஜோர்டான், ஒமான் போன்ற கண்ட்ரிலே ரொம்பவே பொதுவாக இருக்குது. மாலத்தீவு மக்களின் முக்கிய வாழ்வாதாரமாக இருப்பது கடல். கடலை மூலாதாரமாக கொண்ட ஃபிஷரி மற்றும் டூரிசம் தான் மால்தீவ்ஸ் எக்கனாமிக்கு ஒரு பெரிய தூண் என்றே சொல்லலாம். அங்கு இருக்கும் மக்களின் ட்ரெடிஷ்னல் குசின் மீன் மற்றும் தேங்காய் இல்லாமல் இருக்கவே இருக்காது. நெக்ஸ்ட் இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட் என்னென்னா, மால்தீவ்ஸ் தான் வேர்ல்டு லோயஸ்ட் அண்ட் ஃப்ளாட்டஸ்ட் நேஷன். ஏன் அப்படி சொல்கிறாங்கன்னா, மால்தீவ்ஸ் கடல்நீர் மட்டத்திலிருந்து ஜஸ்ட் 1.5 மீட்டர் மட்டுமே உயர்ந்திருக்கு. இதற்கான காரணம் குளோபல் வார்மிங், கிளைமேட்டிக் சேஞ்சஸ். இன்றைக்கு இருக்கிற காலகட்டத்தில் ஐநா சபை வரையில் பேசக்கூடிய ஒரு ஹாட் டாபிக் கிளைமேட்டிக் சேஞ்சஸ். அதனோட இம்பேக்ட் சீ லெவல் ரைஸ் ஆகிட்டே இருக்கிறதுனால ஃபஸ்ட்டு பாதிக்கப்படுற கண்ட்ரி மாலத்தீவு. உலக மக்களிடையே ஒரு அவேர்னஸை க்ரியேட் பண்ணணும்னு மால்தீவியன் கவர்மெண்ட் எடுத்த ஸ்டெப்பு தான் அண்டர் வாட்டர் கேபினட் மீட்டிங். உலகத்திலேயே முதன் முதலாக அண்டர் வாட்டர் கேபினட் மீட்டிங் நடந்தது மாலத்தீவில் தாங்க. ஏன்ஷியன்ட் டைமில் கடல் வழியே நடந்த வணிகத்திற்கு மாலத்தீவு ஒரு கிராஸ் ரோடாக இருந்திருக்கு. அங்கு இருக்கும் மக்கள் இந்தியன், ஆப்பிரிக்கன், அரேபியன், ஏஷியன், யூரோப்பியன் என்று மிக்ஸ்டு சிவிலைஸ்டு பீப்புளாக இருக்காங்க. மாலத்தீவில் இருக்கும் மக்கள் 97.73% லிட்ரேட்ஸுங்க. போட் பில்டர்ஸ் என்று அழைக்கப்படும் மாலத்தீவு மக்கள் 16th செஞ்சுரியிலேயே தென்னை மரத்தால் ஆன தோணியை உருவாக்குறதுல வல்லவர்கள் என பெயர் பெற்றவர்கள். நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஃபேக்ட் என்னன்னு பார்த்தா, வேர்ல்டு பிக்கஸ்ட் ஃபிஷ் என்று சொல்லக்கூடிய வேல் ஷார்க் மால்தீவியன் ஆர்கிபிலோகோவில் தான் காணப்படுது. இந்த மீன் இனத்தை பாதுகாக்க மால்தீவியன் கவர்மெண்ட் மால்தீவியன் ஆர்கிபிலோகோவில் இருக்கிற 3 ஐலாண்டை அலோகேட் பண்ணியிருக்காங்க. உலகிலேயே 5% கோரல் பீச்சஸ் மால்தீவ்ஸில் தாங்க இருக்குது. இத்தனை அழகான கடற்கரை மற்றும் தீவுகளை கொண்ட மாலத்தீவில் இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கு மட்டும் பஞ்சமாக என்ன, ஏர்போர்ட்ஸ், இண்டஸ்ட்ரியல் ஆக்டிவிட்டீஸ், கவர்மெண்டல் அசட்ஸ், பிக்னிக் ஸ்பாட்ஸ் அப்படின்னு எல்லாமே மாலத்தீவில் நிறைஞ்சிருக்கு. இந்த காரணத்தினால் என்னவோ உலகத்தை சுற்றி பார்க்கணுன்னு நினைக்கிற மக்களின் பக்கெட் லிஸ்ட்டில் மால்தீவ்ஸ் கண்டிப்பாக இடம்பெற்றிருக்கு.
இதுபோல் இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்ஸ் தெரிஞ்சுக்க அடுத்தடுத்த வீடியோஸ் பாருங்கள். நம்ம சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.